வெல்கம் டு சா எஸஸ் கிரியேஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ளவர் கலெக்ஷன் அது ஜினியா அப்படிங்கிற ஃப்ளவர் தான் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டில் ஜினியா எப்படி நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்டன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஜினியா டேலியா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு குளிர் பிரதேசங்களில் தான் வளரும் அப்படின்னு நினச்சிருப்போம் நான் அப்படி தான் நினச்சேன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஜீனியா போட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்மளுடைய நான் இருக்கிறது சென்னை சென்னையோட கிளைமேட்டில் கூட இது நல்லா வளருது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு வாங்கி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஜினியா வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க இது வந்து பெரிய பெருசாக அடுக்கடுக்காக இருக்கிற ஜினியா இன்னொன்று சின்னதாக பூக்குற ஜினியா அது லில்லி புட் ஜினியா இப்போது இந்த ஜினியா வந்து ஒரு ஒரு லேயராக தான் பூக்குதுங்க இது பூக்க ஆரம்பிக்கிறப்போ எப்படி இருக்குது பாருங்க இவ்வளோ அழகான ஒரு டிசைன் மாதிரி இருக்குதுங்க இது நல்லா ஃபுல்லாக மலர்ந்தது இது ஒரு பூ மலர்றதுக்கே ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே அது ஒரு லேயராக விரிஞ்சு வரும் இது வந்து நல்லா ஒரு புஷியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் எயிட்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடிய செடியாமா அதனால் நீங்கள் நல்லா ஒரு டெப்த்து உள்ள கண்டெய்னராக பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் கூட வளர்த்துருக்கேன் பட் இன்னும் நல்லா அடர்த்தியாக வளரணும்னா கொஞ்சம் ஆழமான கண்டெய்னரில் நீங்கள் வளர்த்துக்கோங்க இதோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஒரு நோட்லேயும் ஒரு ஒரு கிளை வரும் பிரான்ச்சஸ் அதில் ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துடுது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர் இது இப்போ நான் வந்து வாங்கின சீட்ல எனக்கு நாலு கலர்ஸ் கிட்டே கிடச்சிருக்கு இன்னும் என்கிட்ட சீட்ஸ் இருக்குது நான் திருப்பி வந்து இந்த மார்ச் இது ஏப்ரல் மே விட்டுட்டு ஜூனில் நான் திருப்பி ட்ரை பண்ண போகிறேன் அப்போ இன்னும் என்ன கலர்ஸ் கிடைக்குதுன்னு நடந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் இது வந்து ஜான்வரி எண்டில் போட்டேன் இப்போ மார்ச்சில் இது எடுத்திருக்கேன் நான் அப்லோட் பண்ணுறது ஏப்ரலில் ஆனால் ஏப்ரல் மேல கொஞ் ஏப்ரலில் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது பிளான்ட்டு ஆக்சுவலாக இந்த வெயில் தாங்கலை போல் இருக்குது ஆனால் இந்த பிளான்ட்டுக்கு நல்ல வெயில் வேணும்னு தான் போட்டிருக்கு ஒரு டுவெல் ஹவர்ஸாவது வெயில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பட் ஏப்ரல் வந்து ஏப்ரல் மே ரொம்ப ஹாட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது அதுவும் ஒரு சீசன் நல்லா பூத்துருச்சு அதனால் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போ சீடு எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் இந்த மாதிரி ஒரு காம்போ சீட்ஸ் பேக்கில் தான் நான் வாங்கினேன் அதில் ஒரு வெரைட்டி வந்து இந்த ஜீனியா இதை வந்து நான் என்ன மாதிரி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் ஜினியா சீட்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி சீட்லிங் ட்ரே உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு வளர்த்துக்கலாம் இதில் ட்ரெயின் ஹோல்லாம் இருக்கும் ஃப்ளெக்சிபுளாகவே இருக்கும் இந்த சீட்லிங் ட்ரே அதனால் நீங்கள் இதில் போட்டு பிட் போட்டு நிரப்பிட்டு அதில் சீட் போட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் கூட வைக்காமல் உள்ளே கூட உங்களுக்கு நிழலாக இருக்கிற இடமா பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து நீங்கள் வெயிலில் வள வளர்க்கலாம் அப்போ வந்து இன்செக்ட்ஸ் எதுவும் கூட உங்களுக்கு கோழி அந்த மாதிரி அணில இதெல்லாம் கொத்தாமல் கூட இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக செடி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கூட வச்சுக்கலாம் இது வந்து ஜெர்மினேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்குள்ளே இது சீட் போட்டு ஒன் வீக்குள்ளே இது முளைச்சிருது இப்போ இந்த மாதிரி முளைச்சிருக்கு ஆக்சுவலாக நான் இது மெயினாக இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸும் போட்டு ட்ரை பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த சீட்லிங் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒரு கப்பில் கூட நீங்கள் போட்டு கொஞ்சம் சீட் வந்ததுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இது ஒரு கலர் ரொம்ப அழகான கலராக இருக்குது இது வந்து லில்லி புட் வெரைட்டி சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது பட் நல் நிறையா ஒரு செடி நிறையா பூத்துறது ரொம்ப அழகாக இருக்குது இதோடய பட்ஸ் கூட பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை லீஃப்லாம் வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்குது இப்போ இது வந்து நீங்கள் வேறு செடி கூட கூட வைக்கலாம் நான் இப்போ இது ஒரு மல்லிகை செடி கூட தான் வச்சிருக்கேன் நான் எல்லா விதமான பாட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா வளர்ச்சி நல்லா வளர்ந்துருக்கணும் அப்படின்னா புஷியாக இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் டெப்த்து உள்ள பாட்டாகவே வச்சுக்கோங்க சரி அடுத்தது மண்கலவை என்னன்னு பார்க்கலாம் மண்கலவை வந்து நீங்கள் எல்லா செடிக்கும் என்ன மாதிரி மண்கலவை வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் கார்டன்ஸ் ஆயில் தேர்ட்டி பர்சன்ட் கோகோபீட் ஃபார்ட்டி பர்சன்ட் உரங்கள் உரங்கள்ன்றது வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கிடையாதுங்க உங்கள் மண்புழு உரம் அப்புறம் வந்து கவுடங் மேன்யூர் அதாவது தொழு உரம் சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் உங்களுடைய கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லையா காய்கறி கழிவுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கா நம்மளே வீட்டில் ஒரு மெனியூர் தயார் பண்ணி அதுக்கு அதையும் கூட சேர்த்து கலந்துக்கலாம் இது கூட வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கையும் கலந்துக்கலாம் இப்போ இந்த புண்ணாக்கு உரங்கள்லாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆர்கானிக் மெனியூர்னு அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அதேமாதிரி பிட்டு அப்படின்னா என்ன அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவில் இருக்குது அதையும் லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க நல்ல வெல் ட்ரெயின் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரை எடுத்து தண்ணி ஊற்றினா எக்ஸஸ் வாட்டர் வடிகிற மாதிரி ஒரு கன்டைனரில் வச்சு வளர்த்துக்கோங்க சூப்பராக வளருது மெயினாக இதுக்கு வந்து ஃபுல் சன் தேவைப்படும்னு சொல்லிவிட்டேன் டுவெல் ஹவர்ஸாவது சன்லைட் வேணும் நல்ல மண்கலவை இருக்கணும் நல்ல ஒரு டெப்த்தான ஒரு பாட்டு டுவெல் இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி கண்டெய்னரில் வளர்த்திங்கன்னா சூப்பராக வளரும் இது மெயினாக மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இதுக்கப்புறம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு திரையோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு திரையோ இந்த மாதிரி நான் சொன்ன ஆர்கானிக் மேன்யூர் அது அந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கலவை அதை நீங்கள் போடலாம் அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிவிட்டு அது மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ரெகுலராக ரெண்டு டைமும் ஊற்றுங்க இந்த சம்மருன்றதுனால ரெண்டு டைமும் ஊற்றிக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது இதில் வந்து பூச்சி தாக்குதல் அடுத்தது பார்க்கணும் அது ரொம்ப மெயின்கள் இதில் வந்து மாவு பூச்சி தாக்குது எப்படின்னா இந்த மீலி பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஒயிட் ஒயிட் கலரில் ஒரு அஸ்மினி பூச்சி மாவு பூச்சின்னு நிறைய பேர் இருக்கிறதுக்கு அந்த பூச்சி தான் இதில் தாக்கும் அது வந்து சப்போஸ் உங்களுடைய பேண்ட்டில் எறும்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த மாவு பூச்சி இருக்குது அந்த மாவு பூச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் உடனே அதை ரிமூவ் பண்ணணும் கொஞ்சமாக இருந்தால் உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரிமூவ் பண்ணுங்கள் நிறையா இருந்ததுன்னா ஒரு நீங்கள் நீம் ஸ்ப்ரே போட்டு அதை நீம் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா அது கா அந்த மாவு பூச்சி போயிடும் மாவு பூச்சி இருந்ததுன்னா செடி வளர்ச்சி டல்லாகிடும் இவ்வளோதாங்க இதில் பெருசாக வளர்க்குற டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இதில் இல்லை ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் அழகழகாக பூக்கும் என்கிட்ட அஞ்சு கலர் இருக்கிறதுக்கே எனக்கு கார்டன் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மண்ணில் வளர்த்திங்கன்னா அதாவது கிரவுண்ட் லெவலில் வளர்த்திங்கன்னா நல்ல மண்ணில் நல் நீங்கள் ஒரு தோட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு பார்டர் மாதிரி இந்த பூக்களை போட்டு விட்டுருலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இது தித்தோனியா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் இதுவும் அந்த காம்போவில் தான் நான் வாங்கினேன் அது அதில் ஒரு ஃப்ளவர் இதுவும் ரொம்ப அழகான ஃப்ளவர் தாங்க இது எப்படி வளர்க்குறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் பற்றாதுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஏ என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய இந்த ஜினியா பிளான்ஸ் ஐடியா க்ரோயிங் ஐடியாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்